எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வெங்கட் பிரபுவோட நெக்ஸ்ட் மூவி பற்றி பார்ப்போம். இன்னும் இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கல. இந்த படத்தில் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாக சைத்தன்யா, அவர் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. இவர் நம்ம நாகார்ஜுனாவுடைய பையன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மாநாடு படத்துக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோடைய மன்மதலீலை படம் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக படத்துக்கு முன்னால் ரிலீஸுக்கு முன்னால் பேசப்பட்டாலும் ரிலீஸுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் போய்கிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லலாம். தெலுங்கு ஆந்திராவில் ரிலீஸ் ஆன இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன ரெண்டு நாளில் வந்து 70 கோடி ரூபாய் வேர்ல்டு வைடாக கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்க படம். ஸோ இந்த நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படம் வந்துட்டு ஒரு தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழிலையும் பண்ணுறாரு. இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச சித்தூரி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை ரெண்டு மொழிலையுமே தயாரிக்கிறாரு. தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே அவர் தான் தயாரிக்கிறாரு. நம்ம வெங்கட் பிரபுவோட ரைட் அண்ட் டைரக்டில் வந்துட்டு இந்த படம் வெளியே வருது. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யார் இன்னும் அறிவிக்கலை. அநேகமாக யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குங்கும் போது தமன் மியூசிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் பொறுத்த வந்து. இனி இந்த படத்தில் அடுத்த அப்டேட்லாம் வர ஆரம்பிக்கும். டீசர் வர வேண்டியது இருக்குது, இன்னும் டைட்டில் லுக் வர வேண்டியது இருக்குது, ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம சேனல் நிச்சயமாக நான் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.